மார்க்கு 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. மார்க்கு 5:36. மார்க்கு 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். இந்த அதிகாலை வேளையில விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்ற சத்தியத்தை நாம் கேட்கிறோம். இந்த லெந்த நாட்களிலே 3 நாளாக நாம் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே வர ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்கு அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சோ இங்க ஆண்டவர் வந்து இந்த ஒரு ஜெப ஆலய தலைவனை பார்த்து, பாருங்க, ஒரு ஆலயத்துக்கு தலைவன், அவன் தான் மத்தவங்களை பார்த்து பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க அப்படின்ட்டு எல்லாம் அவன் சொல்லணும். ஆனா பாருங்க, எல்லாரும் மனுஷங்க தான். அதனால நம்ம எல்லாருக்கும் அந்த அந்த மாதிரி போதனை தேவைப்படுகிறது. ஆனா பாருங்க, விசுவாசம் உள்ளவனா இருன்னு மாத்திரம் சொல்லல, பயப்படாதேன்னு மாத்திரம் சொல்லல. ஏன்னா அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அங்க பயம் வந்துடும் நிச்சயமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாம இரு, நீ விசுவாசித்தால்தான் உன்னால பயப்படாம இருக்க முடியும். நம்ம வந்து சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்படாம இருக்கலாங்க. நான் ரொம்ப தைரியம், எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா 12 வயசு மகள் மரித்து போகும் பொழுது, மரித்து போகல ஆனா மரண அவஸ்தைப்படுகிறாள்னா பயப்படாம யாருதான் எந்த தகப்பனால இருக்க முடியும்? ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலை தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு பயப்படுற சூழ்நிலையில கூட ஆண்டவர் வந்து சிலதெல்லாம் ஒண்ணு இல்லாத காரியத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஆனா பாருங்க, சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய விஷயம்னாலும் சரி, விசுவாசம் அப்படின்னு நம்ம கிட்ட ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு பயமே இருக்காது. வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பயமும் அவிசுவாசமும் எப்பவுமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து போகும். படகுல ஏசாமியினோட தான் சீஷர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். பெரும் காற்று, புயல், கொந்தளிப்பு, படகு அமிழத்தக்கதாக அலைகள் மோதி அடிக்கிறது. ஆனா பாருங்க, சீஷர்கள் வந்து பயந்துட்டாங்க. ஏன்? ஏசாமி இந்த படகுல நம்ம கூட தானே இருக்கிறாரு. அவரு அது எப்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இத்தனை அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் செய்த தேவன், செத்து போனவங்கள உயிரோட எழுப்பின தேவன், அவரு போய் எப்படி வந்து இந்த கடல்ல இந்த கொந்தளிப்புல போய் அவர் செத்து போயிருவாரா? அவரு நம்ம கூட இருக்கிறாரே அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் பயப்படுறாங்க. ஏசாமி அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன்னா அங்க விசுவாசம் இல்ல, அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அதெல்லாம் வேற மாதிரி பிரச்சனை, ஆண்டவர் செஞ்சது. அவர் வந்து ஒருத்தவங்களை உடம்பு சரியில்லைன்னா அதை சுகப்படுத்தினாரு. ஆனா இயற்கைய கட்டுப்படுத்த அவரால எப்படி முடியும்? இது வேற விதமான பிரச்சனை. நம்ம பாருங்க, ஒரே மாதிரி பிரச்சனை வரும்போது, ஓ அந்த பிரச்சனை பண்ணாரு, ஒருவேளை இந்த பிரச்சனையும் பண்ணார், டிஃப்ரெண்டா ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன உடனே பயந்துடுறோம், அது வேறங்க இது வேறங்க அப்படின்னு நம்மளே வந்து என்ன பண்ணிடுறோம், பயம் நம்மளுக்குள்ள வந்துருது. அதனாலதான் ஆண்டவர் வந்து பாருங்க, அந்த பயம் வந்த உடனே விசுவாசம், விசுவாசம் இல்லைன்னா உடனே பயம் வந்துடும். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்றார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பயமும் அவிசுவாசமும் சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு இடத்துல பாக்குறோம், ஏசாமி வந்து கடல்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பேதுரு வந்து கேக்குறான், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடல்ல நடந்து வரணும், எனக்கும் உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே என்ன பண்றாரு ஆண்டவர், அவனை வான்னு சொல்றாரு. அவனும் என்ன பண்றான், இறங்கி போறான். ஏசாமிய பார்க்காம சுத்தி இருக்கிற பிரச்சனைகள், காற்று, கடல், கொந்தளிப்பு, இதெல்லாத்தையும் பாக்குறான். பார்த்த உடனே என்ன ஆயிருது, கடலுக்குள்ள அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறான். உடனே வந்து ஏசாமிட்டு, ஐயரே, நான் மடிந்து போகிறேன்றான். ஏசாமி என்ன சொல்றாரு, அவனை பார்த்து, பேதுருவை பார்த்து அவனை என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? பாருங்க, அந்த விசுவாசம் இல்லாததுனால அந்த இடத்துல பயம் வருகிறது. பேதுரு பயந்து ஏசாமி கிட்ட போய் அப்படி கேட்கிறான். அப்போ அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்னைக்கு பயமும் அவிசுவாசமும் ஒன்றோடு ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த லெந்த நாட்களிலே, இந்த 3 நாளாக ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வரும் பொழுது ஒன்னே ஒண்ணு நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்,
அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டான பிரச்சனையா, ஒரு வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கட்டும், இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லார் குடும்பத்திலயும் சராசரியா வருகிற பிரச்சனை இல்லைங்க, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான பிரச்சனை, இந்த பிரச்சனையை நான் வெளியில கூட சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசமா இரு. ஒருவேளை நம்மளுக்கு அந்த விசுவாசம் இல்லையா, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஏன் நம்மளுக்கு அந்த விசுவாசம் வேணும்? ரெண்டு காரியங்களுக்காக. விசுவாசம் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோமோ அது கிடைக்கும். ரெண்டாவது, அதை விட முக்கியம், விசுவாசம் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஒண்ணு பெரிய தப்பு பண்ணலையே, நான் என்ன பண்ணேன், சந்தேகப்பட்டேன், சந்தேகப்பட்டதுக்காக ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளுறாராம். சோ ரெண்டு முக்கியமான காரியங்கள் நம்ம விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இம்மைக்குரிய காரியங்களும் கிடைக்குது, மறுமைக்குரிய காரியங்களும் கிடைக்குது. யாக்கோபுல வாசிக்கிறோம் 1:6 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே தேவனிடத்தில் கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருக்க கடவன். கொஞ்சம் கூட நீ சந்தேகப்பட்டினா நீ உனக்கு கிடைக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. முக்கியமா இந்த இடத்துல ஞானத்தை பற்றி சொல்றாரு. சோ நீ சந்தேகப்பட்டினா ஒரு கடல்ல காற்றினால் அலைப்பட்டு அலைகள் வந்து கண்ட இடத்துக்கும் போகிற மாதிரி உன் வாழ்க்கை அந்த மாதிரி போயிரும். உனக்கு எதையாகிலும் சந்தேகப்படுகிறவன் தான் தேவனிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருக்க கடவன். நீ சந்தேகப்பட்டினா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்ற. சோ நம்ம விசுவாசித்தால் தான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களே நம்மளுக்கு கிடைக்கும். சரி, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் விபச்சாரர் சண்டைக்காரர் பொறாமை கொள்ளுகிறவர்கள் இவங்க எல்லாரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அதுல சூனியக்காரர் விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொலைபாதகர் எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்குது. ஆனா அந்த லிஸ்ட்ல முதல் ரெண்டு வார்த்தைகள் பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் லிஸ்ட்ல டாப்ல இருக்குது. நீ பயந்தினா நீ நரகத்துக்கு போயிருவ. இரண்டாம் நரகமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவீர்கள். ஏன் பயப்படுற அப்படின்னாலே அர்த்தம் என்னன்னா நீ விசுவாசிக்கவில்லை. தாவீது ராஜாவுக்கும் பயம் வருகிறது, அவனுக்கே அவன் உயிர் போற மாதிரி பயங்கள் எல்லாம் வருகிறது. அவன் என்ன நரகத்துக்கு போயிட்டானான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, 56 நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். சந்தேகப்படாம நம்புறான், விசுவாசிக்கிறான், அந்த பயம் வந்து அவனிடத்திலிருந்து போய்விடுகிறது. சோ இன்னைக்கு நம்ம கேட்கப்பட்ட நம்ம வாசிக்க கேட்க இந்த வசனம் மார்க்கு 5 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். சோ இந்த சம்பவத்தை நம்ம முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து இது நன்றாக புரியும். நிறைய நேரம் இந்த சம்பவத்தை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து 1000 நம்ம வந்து கேட்டிருப்போம். ஆனாலும் பாருங்க ஒவ்வொரு நாளும் வந்து அது வந்து நமக்கு அது அந்த சூழ்நிலைக்கு அது வந்து நம்மோடு கூட பேசும். அதே சத்தியத்தை தான் நம்ம திரும்ப கேட்டிருப்போம். ஆனாலும் வந்து அது வந்து நம்முடைய உள்ளத்துல வெவ்வேறு நாட்கள்ல வெவ்வேறு விதமாக பேசும். அதனாலதான் பாருங்க ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் ஒரு தடவை படிப்போம்னா படிச்சு மூடி வச்சிருவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ரெண்டாவது அவடைய படிக்கலாம். ஆனா வேதத்தை மாத்திரம் நான் ஒரு முறை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேங்கன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கவே முடியாது. எத்தனை 1000 நம்ம ஜீவன் உள்ள வரைக்கும் அதை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப புதிய புதிய சத்தியங்கள் நம்மளுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுதானே இந்த சம்பவம் தானே நம்ம கேட்டது தானே அப்படின்ட்டு நம்ம போக முடியாது. இல்லைன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது மாத்திரம் கிடையாது. ஆவியானவர் அதே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட நம்ம உள்ளத்துல ஆவியானவர் நம்மோடு கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மோடு கூட பேசுவார். சோ இங்க நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வருகிறார்னு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனாகிய எவீர் என்பவன் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவருடைய காலிலே விழுந்து அவரை பணிந்து கொண்டார். பாருங்க யூதர்கள் ஜெப ஆலய தலைவர் எல்லாம் இயேசாமி காலில போய் விழுற மாதிரி கிடையாது, எல்லாமே அவருக்கு எதிரியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த எவீர் வந்து என்ன பண்றான் பாருங்க, இயேசாமி காலில போய் விழுந்துட்டானா, எதுக்கு விழுறான், அவனுக்கு அங்க ஒரு காரியம் இருக்குது. இன்னைக்கும் பாருங்க நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து போய் எந்த மனுஷன் காலிலையும் போய் விழ தேவையில்லை, நேரா வந்து அதிகாலையில அதுவும் எல்லா ஜபத்திலயும் நம்ம போய் விழலாம். ஆனா இந்த அதிகாலை ஜபத்துல பாருங்க இத்தனை பேர் நம்ம ஜபத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னா
அதிகாலையில ஆண்டவருடைய காலில் வந்து விழுந்துட்டா போதும், நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். ஆனா இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லாமே முடிஞ்சு போன மாதிரியும் வருது, ஆனாலும் கடைசியில அது நல்லா தான் முடியுது. சோ இந்த ஜெபாலய தலைவன் காலில் போய் விழுந்து என்ன ஆச்சு, கடைசியில பார்த்தா அவன் மகா செத்து போயிட்டான், 12 வயசு மகா செத்து போயிட்டான். நம்மளும் நினைக்கலாம், நாங்களும் தாங்க இயேசாமி காலில் வந்து விழுறோன்னு அதிகாலையிலே நாங்க தூக்கத்தை விட்டு 4 மணி ஜபம், அதிகாலை ஜபம்னா அநேகர் வந்து 4 மணிக்கு முன்னதாகவே வந்து ஜபத்துல வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறார்கள், ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்து கிடக்குறோம். அப்படி பண்ணியும் குடும்பத்துல நம்ம எதுக்காக வந்து ஆண்டவர் காலில் வந்து விழுறோமோ அந்த காரியமே நம்மளுக்கு நடக்காம போகலாம். இந்த யவீருவுக்கு பாருங்க, அப்படிதான் அவன் போய் இயேசாமி பாதத்துல போய் விழுறான், அவன் தன்னுடைய மகளுக்காக தான் போய் விழுறான், ஆனா அவன் மக செத்து போயிட்டான். சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவன் சொல்றான் இயேசாமிட்ட, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்கள் வந்து அவள் ஆரோக்கியமாகும்படி அவள் மேல் உங்கள் கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். என் மக சாக போற நிலைமையில இருக்கிற, வெறும் 12 வயசு தான். பாருங்க, பெற்றோர் வந்து பிள்ளைங்களை அடக்கம் பண்றது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காரியம். அது நடக்குது, ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு, ஆனா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். பிள்ளைங்க பெற்றோரை அடக்கம் பண்றதே கடும், எந்த மரணம்னாலே எல்லாருமே கஷ்டம்தான். ஆனா 12 வயசு தான் பாருங்க, இந்த பொண்ணுக்கு சாக போற நிலைமையில இருக்கிறா, வேற வழியே தெரியல அவனுக்கு. இயேசாமி காலில் வந்து விழுறான். இன்னைக்கும் பாருங்க, நம்ம சில பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு வேற வழியே தெரியலன்னா ஆண்டவருடைய காலில் தான் வந்து விழணும். அப்போ பாருங்க, நீங்க வாங்க, எப்படியாவது என் வீட்டுக்கு வந்து என்னுடைய பொண்ணு மேல கைய வச்சு நீங்க சுகப்படு, நீங்க வந்தீங்கன்னா அவளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பாருங்க, அவனுக்கு அங்க ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஜெபாலய தலைவன், நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஏசாமி என்ன பண்றாரு, சரின்னு சொல்லிட்டு அவன் கூட போறாரு. அவர் போயிட்டே இருக்கும் போது இன்னொரு சம்பவம் அங்க நடக்குது. அந்த இடத்துல 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. பெரும்பாடு உள்ள ஸ்திரீனா என்ன பெரும்பாடு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவள் வந்து உதிரத்தின் ஊரல், அதிகமாக உதிரம் போய்கொண்டிருக்கிறது. அவள் வந்து ஒரு தீட்டு அப்படின்னு அவளை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. 1 மாசம் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 12 வருஷமா அவளை தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஊர் ஜனங்கள் எல்லாம். ஏன்னா அவள் ஆலயத்துக்கு போக முடியாது, பப்ளிக்கா பொது இடங்களுக்கு போக முடியாது. அப்படி அவளுக்கும் வந்து என்ன ஆசை, நம்ம வந்து எல்லாரும் போல நம்மளும் போய் ஆலயத்துல போய் ஜபம் பண்ணணும், பொது இடங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, ஓரளவுக்கு காசு வச்சிருப்பா போல, அதனால அவ என்ன பண்றா, மருத்துவர்களா போயிட்டே இருக்கிறா. அதுல வாசிக்கிறோம், அநேக மருத்துவர்களால் வருத்தப்பட்டு, மருத்துவர்கள்னா குணம் கொடுக்கணும், ஆனா மருத்துவர்கள்னால அவளுக்கு வருத்தம் வந்துருச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் சில சமயம் சொல்றோம்ல, டாக்டர்கிட்ட போய் இன்னும் அதிகமா ஆயிடுச்சுங்க, அவங்க கொடுத்த மாத்திரையில சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் அதிகமா ஆயிடுச்சுன்னு நம்ம பாக்குறோம். பாருங்க, ரேணுகா சிஸ்டர் வந்து நம்ம ஜபத்துல வந்து என்ன சொன்னாங்க, 5-6 முறை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை தப்பா பண்ணி திரும்ப பண்றேன்னு சொல்லி 5-6 முறை ஆப்ரேஷன் பண்ணி வயிறு ஃபுல்லா ஸ்ட்ரிக்சர் ஆகி ஒரே இதுவாகி அந்த ஸ்டென்ட் கூட போட முடியாத அளவுக்கு அத்தனை தடவை தப்பு பண்ணி திரும்ப அதே ஆப்ரேஷனை பண்ணி பாருங்க, அநேக மருத்துவர்களால் வருத்தப்பட்டு. அப்படிதான் இந்த ஸ்திரீயும், ஒரு டாக்டர்கிட்ட போனா நீ இதை சாப்பிடுன்றான், அது இன்னும் தான் சைடு எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகி அநேக மருத்துவர்களால் வருத்தப்பட்டு தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து சொத்தை எல்லாம் வித்துட்டாலும், அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் டாக்டர்ஸ்ட கொடுத்தோம், குணமாகாட்டி கூட பரவாயில்ல, இன்னும் மோசமாயிடுச்சான். சற்றேகிலும் குணமடையாமல் அவ என்ன பண்றா, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்பட்டிருப்பா, அவர் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அதிசயம் எல்லாம் செய்யறாரு, இந்த மாதிரி குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறாரு, செவிடர்களை கேட்க வைக்கிறாரு, முடவர்களை நடக்க வைக்கிறாரு, ஊமையர்களை பேச வைக்கிறாரு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பிரச்சனை, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அவ என்ன பண்றா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன். ஏன்னா கூட்டத்துக்குள்ள போக கூடாது, அவ வந்து தீட்டு, யாருக்கும் தெரியாம போறா. அந்த கூட்டம், அநேக கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறதாம். இவர் வந்து யவீரு அந்த ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, அநேக கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. இவ அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ புகுந்து, சட்டப்படி பார்த்தா இவ போக கூடாது யூத சட்டப்படி, ஆனா இவ எப்படியோ யாருக்கும் தெரியாம போய் ஏசாமிக்கே தெரியக்கூடாது. ஏன்னா இவ தீட்டு, ஏசாமிய தொடர்றதுக்கு அவர் எப்படி அலோவ் பண்ணுவாரு அப்படின்னு அவருக்கே தெரியாம நம்ம தொட்டுடலாம். ஒருவேளை அவரு அப்படி வல்லமை உள்ளவரா இருந்தாருன்னா எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைச்சு அவருக்கே தெரியாம போய் தொடணும்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, போய் தொட்டுறா. தொட்ட உடனே என்ன ஆகுது பாருங்க, அந்த இன்ஸ்டன்டே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்றது.
நின்றது மாத்திரம் அல்ல, தன்னுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வந்திருக்கிறதை அவர் அறிகிறாள். அவளே அவ ஃபீல் பண்ண முடியுது, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. நேத்து பாருங்க மாலை ஜபத்துல சகோதரர் ஃபீலிக்ஸ் சொன்னாரு, எனக்கு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நானே கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேங்க, என் உடம்புல நல்லா இருக்குதுன்னு நானே ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க அது ஜபத்துல இருக்கும்போது அது நம்மளுக்கே அது தெரியும், நம்ம சரீரத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் ஒரு சுகம் கிடைக்கிறது, அதை நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அப்ப பாருங்க யாரும் அவளை செக் பண்ணியோ எக்ஸாமின் பண்ணியோ நீ நல்லாயிட்டமா அப்படின்ட்டுலாம் சொல்லல, டக்குன்னு அவளுக்கு உதரத்தின் ஊரல் நின்னது. நின்னது மாத்திரம் அல்ல, அந்த செகண்டே அவளுக்கு ஆரோக்கியம் வந்ததை அவள் உணர்ந்தாள். சரி நம்ம வந்த காரியம் முடிஞ்சிடுச்சு ரொம்ப சந்தோஷம் போயிடலாம்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்ப பார்த்து ஏசாமி என்ன பண்ணிட்டாரு, விடல் அவரு, என்னை தொட்டது யார். அப்ப பாருங்க இங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான கலக்கங்கள், ஒரு பக்கம் அந்த ஜப ஆலய தலைவன் யவீர், இப்போ போய் இவர் இதை கேட்கணுமா, இந்த கூட்டத்துல சீஷர்கள் ஓப்பனாவே கேட்டாங்க, அநேகர் உண்மை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்டது யாருன்னு நீங்க எப்படி கேட்கலாம், அது அவங்க அப்படி கேட்கிறாங்க. யவீருவுக்கு வந்து யாரு தொட்டா என்ன, என் மக அங்க சாக கிடக்குறாளே, இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பெண் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பா, ஐயோ நான் யாருக்குமே தெரியாம இந்த கூட்டத்துல வந்து அவரை தொட்டேனே, எல்லார் முன்னாடியும் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரே, நம்மளை வெளிப்படுத்திட்டாரே, நான் எவ்வளவு ஒரு அசிங்கம், எல்லார் முன்னாடியும் நம்மளை இப்படி கேட்டுற போறாரே அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் பயம், யவீர் ஒரு பக்கம் பயம், சீஷர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு. ஆனா எல்லாம் அறிந்த இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யாருன்னு கேக்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே தான் ஜபத்துக்கு வந்திருக்கிறோம், அநேகர் இன்னைக்கு இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய பாதத்துல அந்த யவீர் விழுந்தது போல நம்ம வந்து அவருடைய பாதத்துல வந்து விழுகிறோம். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டது போல நம்மளும் அவருடைய வஸ்திரத்தை தொட வந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருக்கிறது. ஆனா அப்படி நம்ம வந்தாலும் பாருங்க சும்மா நம்ம வந்து பார்ட்டிசிபென்ஸ் வருது பாருங்க, நம்ம சும்மா பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம இந்த ஜபத்துல வரல, அநேகர் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க அவரு, ஆனா அவரை உண்மையிலேயே தொடணும்னு வந்தது இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ தான். நெருக்கி கொண்டிருக்கிறது வேற, கேஷுவலா தெரியாம அவரை வந்து உடம்பு ஃபுல்லா உரசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் வல்லமை புறப்படல, ஆனா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வல்லமை வேணும்னு வந்த அந்த ஸ்திரீக்கு மாத்திரம்தான் அந்த வல்லமை புறப்பட்டு அவளுக்குள்ள போகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜபத்துக்கு வந்திருக்கிறோம், ஏதோ இன்னைக்கு நம்ம கணக்குக்காக நம்ம ஜபத்துக்கு வரோம் அப்படின்னு நம்ம வந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எப்படியாவது நம்ம அவரை பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும், அவருடைய பாதத்துல விழுந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முழு முயற்சியோடு நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்தா மாத்திரம்தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அநேக கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தாங்க, அதுல எத்தனையோ பேர் வியாதியெல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைச்சதா, ஏன் இந்த ஸ்திரீக்கு மாத்திரம் அந்த வல்லமை புறப்பட்டு சுகம் கிடைக்குதுன்னா அவள் வந்து அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல வருகிறாள். அதே போலதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்ட பிரச்சனை, சரீர பிரகாரமான வியாதி இல்லைன்னா மன ரீதியான வியாதி இல்லைன்னா வேற எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், எதுவா இருந்தாலும் விசுவாசத்தோடு அந்த ஸ்திரீ வந்தது போல வரணுமே வழிய, ஏராளமான திரளான கூட்டத்தார் சும்மா அவரை சுத்தி நின்றுட்டு இருக்கிற மாதிரி நாங்களும் ஜபத்துக்கு வந்தோம் போனோம்னா நம்மளுக்கு அது நடக்காது. சோ இந்த ஸ்திரீய வந்து ஏசாமி வந்து என்ன தொட்டது யாருன்னு உடனே இவ என்ன பண்றா, ஓ அவளைதான் இவர் கண்டுபிடிச்சிட்டார், அவருக்கு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவருக்கு எப்படியும் இவர நான் தான்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாருக்கும் தெரியாம பின்னாடி வழியா போறா, முன்னாடி கூட போய் அவளை தொடல, பின்னாக போய் அதுவும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதா இவர் வந்து யாருன்னு கேட்டாருனா டெஃபினட்டா இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி அவருக்கு முன்னே போய் உண்மையை எல்லாம் அவள் கூறிவிட்டாள். பாருங்க இந்த மாதிரி அது ஒரு அசிங்கம் தானே அவளுக்கு எல்லா முன்னாடியும் போய் சொல்றதுக்கு வேற வழி இல்லை. சரி எதுக்காக ஏசாமி வந்து அந்த அந்த ஸ்திரீயை வந்து அப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்கணும், தனியா கேட்டுட்டு இருந்திருக்கலாமே, எல்லார் முன்னாடியும் அவ அதை சொல்லணும்னா அவளுக்கே அது எவ்வளவு ஒரு எம்பாரசிங் ஒரு சிச்சுவேஷன், ஒரு கூச்சமாக இருக்கும். ஆனாலும் எல்லார் முன்னாடியும் ஏசாமி அதை எதுக்காக கேட்க வைக்கிறாரு, முதலாவதாக அந்த ஸ்திரீக்கு வந்து தெரியணும், என்ன எனக்கு தெரியாம நீ என்னை தொட்டுட்டு போக முடியாது, நான் எல்லாம் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பின்னாடி வந்து தொட்டாலும் எனக்கு அது தெரியும், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவன் நினைச்சுக்கிற அவருக்கு தெரியாம நம்ம தொட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு, ஒண்ணு அது. ரெண்டாவது வந்து அவளுக்கு சுகம் கிடைத்ததை அவள் சொல்லணும்னு பாக்குறாரு,
ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வசனத்துல பாக்குறோம், அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று விட்டது, அவளுக்கு வந்து நல்லா சுகம் கிடைச்சிடுச்சு, அவ ஆரோக்கியம் அடைந்தது அவ உணர்ந்தான் எல்லாம் பாக்குறோம். இருந்தாலும் ஏசாமி வந்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ ஆரோக்கியம் அடைந்து சமாதானத்தோடே போ அப்படின்ற. நீ வந்து எதனால உனக்கு சுகம் கிடைச்சது, ஆண்டவர் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அந்த இடத்துல. உன்னுடைய விசுவாசத்தினாலதான் உனக்கு அந்த சுகம் கிடைச்சிருக்குது, நீ ஆரோக்கியம் அடைந்து சமாதானத்தோடு நீ நம்ம போ அப்படின்றார். அதன் மூலம் அவளை அசிங்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் சொல்லல, அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் மத்தியில 12 வருஷம் இவளை தீட்டு தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிருந்தீங்களே, இப்போ இவள் ஆரோக்கியம் அடைந்து விட்டாள், இனிமே அவ ஜெபாலயத்துக்கு வரலாம், பொதுவான இடங்களுக்கு போகலாம், என்ன வேணா பண்ணலான்னு ஆண்டவரே பரம வைத்தியரே சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவர் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி இவளுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லார் நடுவுலையும் சொல்றார். அதனால அந்த ஸ்திரீய வந்து பப்ளிக்கா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அது பாருங்க, அவளை அசிங்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் சொல்லல, அது ஒரு காரியம். ரெண்டாவது, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏசாமியால இப்படிப்பட்ட வியாதியை கூட சுகப்படுத்த முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும், அது ரெண்டாவது. மூணாவது, அந்த ஜபாலய தலைவன் பயந்து நடுங்கிக்கிட்டு எவீர் வந்துகிட்டு இருக்கிறானே, ஐயோ என் மகளுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குதே, என்ன ஆக போகுதோன்னு அவனுக்கும் அந்த விசுவாசம் வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லார் நடுவுலையும் ஆண்டவர் வந்து அதை சொல்றார். பாருங்க, ஒரு அடிக்கடி நான் வந்து இதை சொல்லுவேன், ஒரு எமர்ஜென்சி ரூம்ல ஒருத்தன் வந்து, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒருத்தன் வந்து இருமல் சளியோட ஒருத்தன் வரான், இன்னொரு பேஷண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நிக்கிறான் போது, எமர்ஜென்சி ரூம் டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இருமல் சளி இருக்கிறவனை போயிட்டு, அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்தா கூட அவனை விட்டுட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவனை தான் முதல்ல போய் கவனிப்பாங்க. ஒருவேளை அந்த டாக்டர் போயிட்டு, உனக்கு இருமல் இருக்குதாப்பா, உனக்கு சளி இருக்குதாப்பா, நீ என்ன பண்றன்னு அவங்கிட்டயே பேசிக்கிட்டே இருந்து ரொம்ப நேரம், எவ்வளவு நாளா இருக்குது, எப்போல இருந்து இருக்குதுன்னு, இவன் ஒருத்தன் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறான் உயிருக்கு, எனி செகண்ட் செத்து போறான், ஆனா அதை விட்டுட்டு இவங்கிட்டே போய் கேட்டுட்டு இருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு கோவம் வருமா, இல்லைன்னா இவரெல்லாம் ஒரு டாக்டரா, யாரு வந்து சீரியஸா இருக்கிறாங்களோ அவங்கள தானே ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் கஷ்டப்பட்டவா, இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 1 டே கஷ்டப்பட்டா என்ன பெரிய விஷயமா, அவர் ஓடி போய் அந்த யவீர் மகளுடைய தலைவர், அந்த தலைவனுடைய மகள் வந்து உயிருக்கு ஊசல மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறார், அவளை போய் சுகப்படுத்துறதை விட்டு நடுவுல இவகிட்ட, சரி ஏதோ சுகப்படுத்திட்டாரு, என்ன தொட்டது யாருன்னு கேட்டுட்டு அவகிட்ட உன் விசுவாசம் பெரிதுன்னு அதுல வேற அவளுக்கு அவரை மெச்சிக்கிறாரு, அதுக்கப்புறம் நீ நல்லாயிட்டேன்னு அங்கேயே பேசி பேசி டைமை வேஸ்ட் பண்ணி அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அவன் ஊர்ல இருந்து ஜனங்க வந்துட்டாங்க, வந்து யவீர்கிட்ட சொல்றாங்க, நீ இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போய்விட்டாள். பாருங்க யவீருக்கு எப்படி இருக்கும். ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே, அதை கேட்ட உடனே இயேசாமி சொல்றாரு, ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் இருந்துச்சுன்னா அங்க பயம் இருக்காது. முதல்ல அவன் விசுவாசத்தோட தான் வரான், நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கும், ஆனா ஒரு காரியம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு வர சூழ்நிலையில அந்த நேரத்துல நம்ம விசுவாசம் போயிடும். அங்க பாருங்க, எவரும் விசுவாசத்தோட தான் வரான், இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் விசுவாசத்தோட தான் வரான். ஆனா பாருங்க, இந்த இடத்துல விசுவாசம் குன்றி போகிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது. நம்மளும் வந்து விசுவாசத்தோட தான் வரோம், ஒரு சில பிரச்சனைகளை நம்ம கேட்ட உடனே அந்த விசுவாசம் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிரும், பயம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிரும். அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லி பேதுரு யாக்கூபு யோவான் மூணே சீஷர்களை கூப்பிட்டு போறாரு. அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏசாமி பாருங்க, அப்ப கூட ஜெபாலய தலைவன் அந்த யவீர் பாருங்க, அவன் விசுவாசிச்சனாலதான் ஏசாமிய கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு, இல்லன்னா இல்ல இல்லங்க இனிமே எதுக்குங்க நீங்க வரணும், அதான் சொல்லிட்டாங்கல்ல செத்து போயிட்டான்னு, நீங்க பாட்டுக்கு அந்த 12 அந்த ஸ்திரீக்கு நீங்க கூட நின்று சொல்லி சொல்லி என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, செத்து போயிட்டா முதலே நீங்க வந்திருந்திருக்கலாம், இப்படி நீங்க பண்ணிட்டீங்க, பரவாயில்ல நீங்க வர தேவையில்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லன்னு அவன் போயிட்டு இருந்தா அவனுக்கு இன்னைக்கு வந்து அந்த விசுவாசம் இல்லாம அவன் போயிருந்தான்னா இன்னைக்கு எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிட்டு இருப்பான். நம்மளும் பாருங்க, அந்த அந்த ஒரு காரியத்துலதான் சில சமயம் நம்ம நிறைய காரியங்களை இழந்து போய் விடுகிறோம். அதனாலதான் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அவன் பாருங்க, ஏசாமி சொன்னதை கேட்டு செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு, அவன் அங்கேயே நிப்பாட்டாம ஏசாமி போறாரு.
எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு அவ வந்து மரித்து போகல நித்திரையா இருக்கிறாள்னு. எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இவ உள்ள போறா, இவர் வந்து உள்ள போறாரு. போயிட்டு அவ கையப்பிடித்து தலிதா குமி அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. உடனே அந்த சிறுபெண் எழும்புகிறாள். 12 வயது நிரம்பிய அந்த பெண் அங்கு நடன அங்கு வந்து நடமாடுகிறாள். அதுக்கப்புறம் ஏசாமி வந்து அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள்னு சொல்றாரு. சோ அந்த சம்பவம் வந்து பாருங்க, அங்க வந்து அவனுடைய அவன் வந்து ரெண்டாவது முறை பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காம விசுவாசத்தோடு, அந்த பயம் இல்லாமல், அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை அழைத்து கொண்டு போகி பெரிய காரியங்களை பெற்றுக் கொள்கிறான். இன்னைக்கு ரெண்டு சம்பவங்கள் பாக்குறோம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த 12 வயது உள்ள சிறுமி, இருவருக்கும் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ற ஒரே வார்த்தை, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நிறைய காரியங்கள் நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு விசுவாசம் இல்லை. இந்த லெந்து நாட்களிலும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்னு நம்ம ஜபம் பண்ணுவோம். அந்த விசுவாசம் கூட கூட பயம் அப்படியே கம்மி ஆயிட்டே போயிரும். ஆண்டவர் வந்து தைரியத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள விசுவாசம் நமக்கு தேவை. இந்த மார்ச் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 53:5 அவருடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம். அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயும் அப்படிதான் குணப்படுத்தப்படுகிறாள். அந்த யவீரு மகளுடைய அந்த மகளும் பாருங்க, அப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினால்தான் அங்க இருவருமே அந்த இடத்துல சுகப்படுத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்மளும் அநேக வியாதிகளால வந்திருக்கலாம், சரீரப்பிரகாரமான வியாதிகள், மன ரீதியான வியாதிகள், ஆத்தும வியாதிகள், பாவ நோய்கள், என்னென்ன வியாதி இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய பாதத்துல வரும் பொழுது ஆரோக்கியம் அடைந்தவர்களாய், அது நம்முடைய சரீரத்திலையும் உணரலாம், நம்முடைய ஆத்துமாவிலும் உணரலாம். நம்ம ஆரோக்கியம் அடைகிறது வந்து சரீரத்துல மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் அந்த பாவ நோய்கள் எல்லாம் போகும் பொழுது நம்முடைய ஆத்மாவிலும் அந்த ஆரோக்கியத்தை நாம் உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.